வணக்கம் நண்பர்களே, நான் வாஸ்து இன்ஜினியர் கிருஷ்ணராஜன். ஓட்டம் பார்த்து எங்களுக்கு வந்து பிளான் கொடுங்க, ஓட்டம் பார்த்து எங்களுக்கு வந்து மனை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி, குறிப்பாக தமிழ்நாட்டில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஓசூர், திருப்பத்தூர், வேலூர் இந்த ஜோனில் உள்ளவங்களும், தென் தமிழ்நாட்டில் வந்து புதுக்கோட்டை, காரைக்குடி, பொன்னமராவதி, அறந்தாங்க இந்த ஜோனில் உள்ளவங்களும் நம்மக்கிட்ட கேட்குறது வழக்கமாக உண்டு. அது வந்து இந்த ஓட்டம் அப்படின்னா, ஒரு விவசாய நிலத்தில் வீடு கட்டப்படுங்க அப்படின்னா அந்த விவசாய நிலத்தில் இந்த ஓட்டம்ன்ற விஷயம்லாம் பார்க்குறது உண்டு. பெரும்பாலும் எல்லா விவசாய நிலங்கள்லையும் அன்றைய காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்குமே ஒரு காவல் தெய்வம் இருக்கும். அந்த காவல் தெய்வத்துக்கு வருஷத்தில் ஒரு நாளைக்கு வந்து படையல் போடுவாங்க, அல்லது பொங்கல் வைப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வழிபடுறது வந்து அங்கே வந்து வயலில் விவசாயம் பண்ணும்போது முதல் அந்த அறுவடை எடுத்துகிட்டு போய் அந்த சாமிக்கு படைக்கிறது வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. இது பெரும்பாலான விவசாய நிலங்கள் எல்லார் தோட்டத்துலேயுமே உண்டு. அப்படி இருக்கக்கூடிய தோட்டங்களில் வீடு கட்ட நேர்ந்தால் அந்த சாமி நடந்து போகக்கூடிய பாதையை, நடை, ஓட்டம், இதில் அந்த சாமியுடைய போக்குவரத்து இருக்குது, அதனால் இதில் வீடு கட்டக்கூடாது, கொஞ்சம் அந்த இடத்த விட்டுட்டு கட்டணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஓட்டம். இது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்குது. ஸோ அதை பார்த்து கொடுக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் அதை வச்சுட்டு பெரிய பணம் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. சரிங்க, எனக்கு சமீபத்தில் புதுக்கோட்டையில் ஒரு கேஸ் நம்ம போய் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, திக்கப்பாத்து சைட்டில் திருக்கு பக்கம் நிறைய இடத்த காலி இடத்த விட்டுட்டு வடக்கு எல்லையில் வந்து வீடு கட்டிட்டாங்க. அந்த வீடு அவங்க நம்மகிட்ட சொல்லி கூப்பிடும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வாஸ்துப்படுத்த வீடு கட்டணும், வாஸ்துப்படி தான் கட்டியிருக்கோம், பட் இருந்தாலும் எங்களுக்கு கடன் சுமை தாங்க முடியாது சார், எங்கள் வீட்டில் என்ன தவறு இருக்குது பார்த்து கொடுங்க அப்படின்னாங்க. போய் பார்க்கும்போது தான் தெரியுது தெற்கு பக்கம் நிறைய காலி இடம் இருக்குது. அப்போ ஏன் சார் தெற்கு பக்கம் நிறைய காலி இடம் கட்டிட்டீங்க, ஏன் வடக்கு பில்டிங் கட்டியிருக்கீங்க, பிளானில் ஒழுங்காக தானே கட்டியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அவங்க சொல்லப்பட்டது, சார் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி வந்து ஒரு காவல் தெய்வம் ஒன்று இருக்குது, இந்த வழியாக போகிறது ஓட்டம் இருக்குது, அதனால் ஓட்டம் பார்க்க வந்தவர் இங்கே வந்து பில்டிங்கை போடக்கூடாது, தள்ளி உள்ளே போகணும்னு சொல்லிட்டாரு, அவர் கொடுத்த அட்வைஸ் தான் சார் நாங்கள் இப்படி போட நேர்ந்தது அப்படின்னாங்க. ஓட்டத்தை நீங்கள் எதுவும் பார்த்துருக்கீங்களா, அதுக்கு நடுவில் ஏதாவது கெடுதல் நிகழ்ந்திருக்கா, அந்த வழியில் ஏதாவது பிரச்சனைகள் எதுவும் ஆயிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. நண்பர்களே, நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, ஓட்டம் பார்க்குறேன்னு சொல்லி போட்டு ஒரு மனையில் தப்பாக பிளான் கொடுக்கறதும், தவறுதலான இடத்துல போய் வீடு கட்டுறதும், இந்த மாதிரி நிகழ்வுகள் நம்ம சுற்றி நிறைய நடக்க தான் செய்யுது. நான் அந்த கிருஷ்ணகிரி தருமபுரி சைடில் போகும்போது இந்த மாதிரி கேஸ் வந்து நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணது உண்டு. ஒரு சாமியை மையமாக வச்சு அதை 360 டிகிரியில் நம்மகிட்ட கேட்பாங்க, எங்கெல்லாம் ஓட்டம் இருக்குது அதை இடத்த விட்டுட்டு எனக்கு பிளான் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த சாமிக்கு எதிரிலையும் பின்னாடி மட்டும் அந்த நேராக ஒரு நேர் பகுதியில் முன்னாடி பின்னாடி மட்டும் அந்த இடத்த விட்டுட்டு மற்ற ஏரியாக்களில் வந்து நம்ம வரைபடம் கொடுத்து அவங்க வீடு கட்டி குடியிருக்கிறது உண்டு. நிறைய கேசஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த நேராக இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் ரோடாக பயன்படுத்திக்கிறீங்க, நேராக அந்த கோயிலுக்கு போகிறத வரது மட்டும் நீங்கள் ஒரு மண் ரோடாக போட்டுக்கோங்க, மற்ற இடங்களில் நீங்கள் வீடு கட்டிக்கிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சயின்ஸாக பல விஷயங்கள் சொல்லி, நடைமுறையில் உள்ள நிறைய கோயில்கள் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பாக அந்த இடத்துல வீடு கொடுக்கறதும் நம்ம விளக்கமாக வச்சுட்ருக்கோம். அந்த மாதிரி இந்த புதுக்கோட்டை கேஸ் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாமல் தப்பாக ஒரு விஷயம் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. நண்பர்களே, அவங்களுக்கு இந்த ஓட்டம் அப்படின்ற விஷயம் கூட உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். என்னை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரியான ஒரு ஒரு முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க, அதில் இந்த ஓட்டம்ன்ற ஒரு முறை உண்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பற்றி ஷேர் பண்ணுங்கள். வரும் நாட்களில் அதே மாதிரி வேறு சில முறைகள் இருக்குது, வரும் நாட்களில் அதை பற்றி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்னும் வேறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம் நண்பர்களே, வாஸ்து சாஸ்திரத்தில் நான் அனுபவப்பட்ட விஷயங்களை ரத்தின சுருக்கமாக எல்லாருக்கும் எளிதில் புரியும்படி மாஸ்டர் ஆஃப் வாஸ்து என்கிற தலைப்பில் இப்போ இ புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். இந்த புத்தகம் அமேசான் கிண்டல்லையும் வாஸ்து இன்ஜினியர் அப்ளிகேஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவை இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.